இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான சில விஷயம் தான் நாம பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்ல செல்வங்கள் செழிவேறதுக்கும் பண வரவுகள் வரதுக்கும் நிறைய கடன் தொல்லை இருக்கிறதெல்லாம் தீர்றதுக்கும் நமக்கு பணம் வந்திருத்தனாலே கடன முதல்ல அடைச்சிரோம் இல்லையா? அந்த மாதிரி பண வரவுகள் வரதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன தாம்பாளம் நமக்கு தாம்பாளம் இல்ல சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதன் முழுக்க சில்லற காசை அழகா நிரச்சி வச்சுக்கலாம். இந்த சில்லற காசை நிரச்சி வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு கீழே அப்படினா பெருமாளுடைய படத்துக்கு கீழே பாதத்துக்கு கீழே அந்த தாம்பாளத்தை வச்சிருங்க. டெய்லி குங்குமார்ச்சனை அந்த குங்குமார்ச்சனை சுவாமியினுடைய பாதத்துக்கு அந்த பாதத்துக்கு பட்டு எதில விழுகும் அப்படினு பார்த்தீங்கன்னா அந்த சில்லற காசல விழுகும். இப்படி தினம் 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 நீங்க பண்ணி பாருங்க. தினம் தினம் நீங்க பண்ணி பார்த்து அதல அஷ்டோத்திரம் சுவாமியினுடைய மகாலட்சுமி நமஹ பிரஹத்தே நமஹ பிரஹத்தே நமஹ வித்யாய நமஹ சர்வபூதப்பிரதாய நமஹ மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் மகாவிஷ்ணுடைய அஷ்டோத்திரம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் படிக்க முடியாதவா மகாவிஷ்ணவே நமஹ நாராயணாய நமஹ மகாலட்சுமி நமஹ லக்ஷ்மி நாராயணாய நமஹ சுவாமியினுடைய நாமங்கள் அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா கல்கண்டு நிவேத்தியம் இந்த கல்கண்டு நிவேத்தியம் பண்ணி வீடு முழுக்க பார்த்துட்டேன்னா சாம்பிராணி முழுக்க வீடு முழுக்க சாம்பிராணி அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் வீட்டில் வச்சுன்னு அந்த மந்திரத்தை டெய்லி ஜெபிச்சு பாருங்க ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கும் இடையில ஒரு வீட்டுக்கு அந்த வீடு கட்டுறவங்க அந்த வீடு கட்டுறவங்க சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த வீடு சரியாக வருமா இந்த மனையில் கட்டலாமா வேண்டாமான்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வாஸ்து நிபுணர் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து எடுத்து பண்ணுவார் நான் பார்த்த வாஸ்து நிபுணர்களையே பார்த்துட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் ஆனால் ரொம்ப சாதாரணமாக போன உடனே அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஸோ அவரையும் நான் என்ன பண்ணேன் சரி கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நின்று அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் சொன்னார் சார் உங்கள்கிட்ட வந்து நான் ஹாரஸ்கோப் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன் உண்மையை சொல்கிறேன் இன்றைக்கி இந்த இடம் வாங்கினது எங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயம்னார் இப்போ இருக்கிறது வாடகை இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வாடகை வீடு இந்த வீட்டு நான் ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட்டாக வாங்குவேன்னு நினச்சிருந்தேன் ஆனால் பெரிய அதிசயம் தெரியுமா சார் இடமே வாங்கிட்டேன் இந்த இடத்துல வீடு கட்டுறதுங்கிறது பேரதிசயங்கிறது நீங்கள் சொன்ன இதே மகாலட்சுமி பூஜை நான் டெய்லி பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் விடாது பூஜை பண்ணக்கூடிய அவர் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பாடசாலை வாத்தியாராக இருக்கிறவர் அவர் இதே மாதிரி மகாலட்சுமி பூஜை நான் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னார் வீடு வாங்கினேன் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னார் கல்யாணம் பண்ணினர் அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒரே அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இருந்துருக்கு ஒரு கோலே இல்லாமல் இருந்திருக்கு யாரோ உதவி செஞ்சுருக்கா அதில் ஒரு பண வரவும் வந்திருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு விஷயமும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சிட்டா போதும் நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஆகும் உங்களுக்கும் வேணும் நானும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா இதை செய்து பாருங்கள் இந்த ஆன்மீக தகவல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா எனக்காக கிடையாது உங்களுக்காக நீங்கள் பார்த்து வெற்றி அடைஞ்சு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அது இன்னும் 10 பேருக்கு இல்லை 100 பேருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் நீங்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளுடைய ஹிருதயத்தை நோக்கி திரும்பி இல்லை வரக்கூடிய பக்தாளை நோக்கி பார்த்துட்டுருக்கா இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கோயிலில் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளுடைய ஹிருதயத்தை திரும்பி பார்க்கறல வரக்கூடிய பக்தாளை பார்த்துட்டுருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சுவாமி உங்களை தான் பார்த்துட்டுருக்கா நீங்கள் அந்த தெய்வத்தை போய் பார்க்கணும் அவ்வளோதான் இந்த தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க கஷ்டம் இருக்குங்க கஷ்டம் இல்லாத மனுஷன் யார் இருக்கா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி அதையும் தாண்டி வருவீங்க உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது நல்லா நடக்கும் கவலையே பட வேண்டாம் இறைவன் உங்கள் கூட இருக்கார் அதை ஒன்றை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாத்ம மகேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலாம் நன்றி